Hi friends, welcome back to Jayam Ideas. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹென் டைம். இந்த வீடியோல நம்ம கோழிகளுக்கு வரக்கூடிய தலை சுத்த நோயை பத்தியும் மித்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பத்தியும் டீடைல்டா பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாது, இந்த வீடியோல எங்க ஃபார்ம்ல நடந்த ஒரு சில இன்சிடென்ட்டை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முதல் நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கோழிகளுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையில ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த தலை சுத்து நோய். இந்த தலை சுத்து நோய் வந்துருச்சு அப்படின்னா கோழி எப்படி இருக்கும் அப்படின்னா, கோழியோட கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ரொட்டேட் ஆனாப்பில் இருக்கும். அதாவது கோழியோட கழுத்து திருகுனாப்பில் இருக்கும். அந்த கோழியால் வந்து சரியாக நிற்க முடியாது. அது இற சாப்பிட்றது கூட வந்து பார்த்தீங்கன்னா அது நடந்து வராமல் இழுத்துட்டே தான் வரும். வந்து அது வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்து இறைய சாப்பிட்றாப்புல இருக்கும். இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கோழிக்கு வந்து தலை சுத்து நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அடுத்ததான் இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோழிகளுக்கு வரக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது வாதம் மாதிரி வரக்கூடிய பிரச்சனை. இந்த பிரச்சனை வந்துருச்சுனாலும் பார்த்தீங்கன்னா கோழியால் சரியாக நிற்க முடியாது. கோழியோட கால் வந்து ஒரு பக்கமாக இழுத்துக்கும். சாதாரண வாதக்கோளாறு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கோழியோட கால் வந்து ஒரு பக்கமாக இழுத்துக்கும். கோழியால் சரியாக நிற்க முடியாது. அதால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகிறதே ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு கோழிக்கு அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக பயப்படவே தேவை கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் ஒரு கோழிகிட்ட இருந்து இன்னொரு கோழிக்கு காற்று மூலமாகவோ இல்லை வந்து அதோட எச்சில் மூலமாகவோ வந்து பரவுறதுக்கு சுத்தமாக வாய்ப்பே கிடையாது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரச்சனைகள் இரண்டுமே வந்து ஒரு கோழியோட தனிப்பட்ட உடல்நிலையால் மட்டும்தான் வந்து ஒரு கோழிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து இது ஏதோ ஒரு கிருமி, இதனால் வந்து இது அடுத்த கோழிக்கு வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயப்படுறதுக்கான தேவை இல்லவே இல்லை. இந்த கோழியையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கேர் பண்ணிக்கிட்டோம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து அந்த கோழியை வந்து இறப்புலேருந்து காப்பாற்றிடலாம். அதுக்கு முத இந்த கோழிகளுக்கு எதனால தலை சுத்து நோயோ இல்லை மித்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது அப்படின்றதுக்கான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு மெயின் ரீசன் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தி குறைபாடு தான். இந்த எதிர்ப்பு சக்தி எதனால குறையுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதுக்கு காரணம் இன்ப்ரீடிங் தான். இப்போ ஒரே தாய்க்கோழியோட குஞ்சுகள் வந்து அடுத்தடுத்து அதுகளுக்குள்ளேயே ப்ரீட் ஆகிட்டு வரையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேம் டிஎன்ஏ பேட்டர்ன் வந்து அடுத்தடுத்து திரும்ப ஃபாலோ ஆகிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து வந்து அதே பேட்டர்னில் வந்து ஃபாலோ ஆகிட்டே வரையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோழிகளுக்கு இயற்கையாகவே எதிர்ப்பு சக்தி அப்படின்றது வந்து குறைஞ்சிரும். ஸோ இந்த வாதம் மற்றும் தலை சுத்து நோயை வந்து நம்ம கோழிகளுக்கு வராமல் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீடிங்காக கோழி வாங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கோழிகள் ஒரு தாய் வைத்த கோழிகளாக இருந்தாலும் சேவல் வந்து வேற ஒரு தாய் வைத்த சேவலாக இருக்காப்புல பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. எங்கள் ஃபார்மில் நாங்கள் ஒரு லாட்டில் 10 கோழி குஞ்சுகள் வாங்கியிருந்தோம். அதெல்லாம் கரெக்டாக ஒரு மாதம் அளவுல கோழி குஞ்சுகள் வாங்கி ஒரு 2-3 நாளைக்கு நல்லா தான் இருந்துச்சு. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லாமல் ஒரு கோழி குஞ்சுக்கு மட்டும் அதில் தலை சுத்த நோய் வந்துருச்சு. நாங்கள் அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சு அதுக்கு நாங்கள் ப்ராப்பராக கேர் பண்ணிட்டு வந்தோம். அடுத்து திடீர்னு ஒரு 3 நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோழி குஞ்சுகளுக்கு வாதம் பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து அந்த லாட்டில் உள்ள எல்லா கோழி குஞ்சுகளுக்குமே நல்லா இருந்தாலும் சரி நம்ம அதுக்கு ஒரே மாதிரி கேர் பண்ணால் மட்டும்தான் இதுகளை வந்து நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக நல்லா கேர் பண்ணி எந்த ஒரு உயிரிழப்புமே இல்லாமல் 10 கோழி குஞ்சுகளையும் நாங்கள் வந்து சக்சஸ்ஃபுல்லாக வந்து வளர்த்து கொண்டு வந்துட்டோம். அந்த தலை சுத்து நோய் மற்றும் வாதம் வந்த 4 கோழி குஞ்சுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் தனியாக வச்சுட்டு அதுகளுக்கு கரெக்டாக 3 நாளைக்கு ஒருக்க நியூரோபியான் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத்திரையில் ஒரு கால் மாத்திரை மட்டும் நாங்கள் அதோட வாயில் டைரெக்டாகவே கொடுத்துட்டு வந்தோம். கரெக்டாக 2 தடவை கொடுத்ததுக்கப்புறம், அதாவது 3-3 நாள் கேப் விட்டு கால் மாத்திரை 2 தடவை கொடுத்ததுக்கப்புறமா அந்த கோழி குஞ்சுகள்கிட்ட நல்ல ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. சுத்தமாக நகரவே முடியாமல் இருந்த கோழி குஞ்சுகள் கொஞ்சம் நகர்றதுக்கு ட்ரை பண்ணிச்சு. அதால் கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கவும் முடிஞ்சிச்சு. அதே சமயத்தில் நல்லா இருக்கக்கூடிய மித்த 6 கோழி குஞ்சுகளுக்கும் இந்த பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கு குடிக்கக்கூடிய தண்ணியில் நியூரோபியான் டேப்லெட்டை வந்து 1/2 டேப்லெட் மட்டும் வாரத்துக்கு 1 தடவை மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். ஸோ வாரத்துக்கு ஒரு முறை நியூரோபியான் 1/2 டேப்லெட் கலந்த தண்ணியை அந்த 6 கோழி குஞ்சுகளும் குடிச்சிட்டே வந்ததும் அதுகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த மாதிரி வேற எந்த பிரச்சனையுமே வர கிடையாது. இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாங்கள் ஒரு 1.5 மாதம் வரை ஃபாலோ பண்ணியிருந்திருப்போம். அதுக்கடுத்து இந்த 10 கோழி குஞ்சுகளுக்கும் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. இப்போ அந்த கோழி குஞ்சுகள் எல்லாமே கோழியா மாதிரி எங்கள்கிட்ட ப்ரீட் ஆகிட்டு தான் இருக்குது. 10 கோழி குஞ்சுகளும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ப்ரீட் ஆகிட்டு இருக்கு. மித்த கோழிகளுக்கு நாங்கள் என்ன மெயின்டைன் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த கோழிகளையும் நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். மித்த கோழிகளுக்கு கொடுக்கக்கூடிய அதே சாப்பாடு தான் நாங்கள் இப்போ இந்த கோழிகளுக்கும் கொடுத்துட்டு வரோம். அதே சமயத்தில் இந்த கோழிகள் போடக்கூடிய முட்டையிலிருந்து பொறிக்கக்கூடிய குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த கோழி குஞ்சுகளும் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கு.
ஒரு தடவை நாங்கள் வாங்கின லாட்டில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததால் அதுக்கு அடுத்திருந்து நாங்கள் வாங்கக்கூடிய கோழி குஞ்சுகளுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் வாங்கி ஒன்று ரெண்டு நாட்குள்ள அது குடிக்கக்கூடிய தண்ணியில் வந்து டெக்ஸோ ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய டானிக்கை ஒரு கோழி குஞ்சுக்கு ஒரு ட்ராப் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். அந்த தண்ணியை அந்த கோழி குஞ்சுகள் குடிச்சிச்சு அப்படின்னாலே அந்த கோழி குஞ்சுகளுக்கு மேக்ஸிமம் எந்த ப்ராப்ளமும் வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த டெக்ஸோ ஆரஞ்சுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி விட்டமின் டானிக். ஸோ கோழி குஞ்சுகளுக்கு அந்த டைமிங்கில் வந்து வாதமோ இல்லை தலை சுத்த நோயோ வராத அளவுக்கு அதோட உடம்பை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக பார்த்துக்கும். அதனால தான் நாங்கள் வந்து இந்த டானிக்கை வந்து நாங்கள் ரெகுலராக வந்து கோழி குஞ்சுகளுக்கு ஒரு 10 நாளைக்கு மேலேருந்தே வந்து வாரத்தில் ஒரு முறை மட்டும் நாங்கள் வந்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டே இருக்கோம். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த கோழி குஞ்சுகளுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கோழி குஞ்சுகள் இறப்பு அப்படின்றது இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன டிப்ஸ்லாம் நீங்கள் உங்கள் ஃபார்மில் யூஸ் பண்ணி பாருங்கள். கோழி குஞ்சுகள் எல்லாம் இறப்பு அப்படின்றதே இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாக வளரும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் அதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.